இது என்ன என்னதுன்னா இது ஒரு சிப்ஸ் டோரிட்டோஸ்னு ஒரு சிப்ஸ் இங்க பாருங்க இது கடியில ஃப்ளேமிங் ஹாட்னு போட்டுருக்காங்க அதுக்கு மீனிங் ரொம்ப ஸ்பைசியான சிப்ஸ் என்ன சில பேர் சில யூடியூபர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வச்சிருப்பாங்க வச்சுட்டு ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி என்ன வச்சிருப்பாங்க அந்த இதுல ரொம்ப ஸ்பைசியா இருந்தது அப்படின்லாம் போட்டிருப்பாங்க அந்த இது இது நான் ரொம்ப ஸ்பைசியா இருக்கான்னு நினைக்கிறேன் வாங்க ஓபன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இது ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கும் இந்த சிப்ஸ் இங்க பாருங்க ஃபயர்லாம் போட்டுருக்காங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்பைசியா இருக்கான்னு நினைக்கிறேன் வா ஒரு மனம் இருக்கிறது அந்த ஸ்பைசிக்கான மனம் பாருங்க பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்பைசியான மனம் இருக்குது பார்த்தீங்களா சின்ன சின்ன பீஸ் உடச்சி ஒரு வாயில் போட்டுக்கிறேன் இங்கே பாருங்க நான் இவ்வளோ தான் எடுத்துக்கேன் இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த ஸ்பைசிக்கான இது நாக்கில் அப்படியே இருக்கு ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பைசி நல்லாவே தெரியுது எனக்கு இந்த மாதிரி ஸ்பைசி ஃபுட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் சீட்டோஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வச்சிருச்சு அதுவும் இந்த மாதிரி ஒரு நீளமட்டு இருக்கும் அதுவும் ஸ்பைசி உள்ளது தான் நான் ஒரு நாள் இந்த கொரோனாக்கு முன்னாடியெல்லாம் நாங்கள் மஸ்கட் போயிட்டு இருந்த போது பெரிய பாக்கெட் ஒன்று நான் எல்லாம் ஃபுல்லாக காலி பண்ணிட்டேன் அந்த சீட்டோஸ் சிப்ஸ் தான் ரொம்ப எரிக்குது ஃப்ரெண்ட்ஸ் எரிக்கு தாங்க முடியல ரொம்ப எரிக்குது இது ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்காதீங்க ஓரளவுக்கு வளர்ந்த பிள்ளைங்களுக்கு கொடுங்க என்ன மாதிரி எனக்கு ஒரு 9-10 வயசு ஆச்சு அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு மட்டும் கொடுத்துருங்க இதெல்லாம் ரொம்ப ஸ்பைசியாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வயிறு கூட கொஞ்சம் இருக்குது கண்ணுலேருந்து கண்ணீர் கூட வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப ஸ்பைசியாக இருக்கு டொரிட்டோஸ் சிப்ஸ் தான் என்னால் கூட அதிகமாக இது பெரிய பெரிய பீசஸ் எல்லாம் என்னால் சாப்பிடவே முடியும் சின்னதான் சாப்பிட முடியுது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்பைசியாக இருக்கு நீங்கள் இந்த சிப்ஸ் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே டொயங்கன்னு அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க அப்போதான் நான் அனுப்புகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்